வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5-2 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாகுமா என்பதை சரிபார்க்க. இங்கே வந்து ஒரு 5 அளவுகள் 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் அமையுமான்னு நம்ம செக் பண்ணணும். பிதாகரஸ் தேற்றம்னா என்ன, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 3 அளவுகளையும் நம்ம வர்க்கப்படுத்தணும், அதாவது ஸ்கொயர் பண்ணணும். அந்த 3 ஆன்சரில் ஏதாவது 2 கூட்டும்போது 3வதுக்கு சமமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து என்னது, செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கும். பாருங்கள் முதல் இது பாருங்கள், 8, 15, 17 இருக்கா, நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 8, அதுக்கடுத்தது பி ஈக்குவல் டு 15, சி ஈக்குவல் டு 17 எடுத்துக்கலாமா. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பல என்ன இருக்குது, 8 ஸ்கொயர். அப்போ 8 × 8 64. அடுத்து பியை ஸ்கொயர் பண்ண போகிறோம். பியோட மதிப்பு என்ன, 15. 15 ஸ்கொயர் பண்ணுங்கள், 15 × 15 225. 2 தடவை எழுதி போயிருக்கணும், சரியா. அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து சி, சரியா, நமக்கு சி ஸ்கொயர் தான் வேணும். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். 17 × 17 289. இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்யலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னை கூட்டுங்க, 64 + 225. ரெண்டையும் கூட்டினா என்ன வருது, 289 வருது. 64 225 கூட 289. அப்போ எதுக்கு சமமாக இருக்குது, சி ஸ்கொயருக்கு சமமாக இருக்குது. பாருங்கள் 2 பக்கங்களை வர்க்கப்படுத்தி கூட்டியிருக்கோம், 3வது பக்கத்துக்கு சமமாக வந்துருச்சு. அப்போ இது வந்து என்னது, முக்கோணத்தின் அதாவது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். தரப்பட்டவை செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். சரியா, இந்த மாதிரி எழுதணும், பக்கங்கள் ஆகும். அடுத்தது 2வது பாருங்கள், 2வது ஆரம்பிக்கலாமா. 2வது என்ன கொடுத்துருக்காங்க, 12, 13, 15 கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், முதல்ல ஏவோட மதிப்பு 12, பியோட மதிப்பு 13, சியோட மதிப்பு 15 நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்கொயர் பண்ணலாமா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னா 12, அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 12 ஸ்கொயர் 144. அடுத்து பி ஸ்கொயர், பினா என்னது, 13 நம்ம வர்க்கப்படுத்தணும். 13 ஸ்கொயர்னா 13 × 13 169. சி ஸ்கொயர் பாருங்கள், சீனா என்னது, 15. அப்போ 15 ஸ்கொயர், 15 × 15 என்ன வர்றோம், 225. இப்போது முதல் 2தையும் கூட்ட போகிறோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு 144, அதுக்கடுத்து பி ஸ்கொயரோட மதிப்பு 169. ரெண்டையும் கூட்டலாமா, 9 4 கூட்டினா 13 13 × 3 மிச்சம் 1 1 6 7 7 4 11 11 × 3 313. இங்கே 3வது பக்கம் என்ன இருக்குது, 225 தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வந்துருக்கு, 313 வந்திருக்கு, என்ன வரல, 225 வரல. அப்போ எதுக்கு சமமாக இல்லை, நாட் ஈக்குவல் டு சமமாக இல்லை, எதுக்கு, சி ஸ்கொயர். அதனால் தரப்பட்டவை செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல, தரப்பட்டவை செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல, அப்படின்னா கிடையாதுன்னு அர்த்தம், சரியா, பக்கங்கள் அல்ல. அடுத்தது 3வது பார்க்கலாமா பாருங்கள், 3வது இது என்ன இருக்குது பாருங்கள், ஏபிசி, ஏவோட மதிப்பு 30, பியோட மதிப்பு 40, சியோட மதிப்பு 50. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னா 30, 30 ஸ்கொயர், 30 × 30 900, சரியா, 32 தடவை எழுதி போயிருக்குன்னா 900. அதுக்கடுத்து பி ஸ்கொயர் பாருங்கள், பியோட மதிப்பு என்ன, 40, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 40 ஸ்கொயர்னா 40 × 40 1600. அதுக்கடுத்து சி ஸ்கொயர் பாருங்கள், சியோட மதிப்பு என்ன, 50 ஸ்கொயர் பண்ணுறோம், 50 ஸ்கொயர். அப்போ 50 × 50 2500. இப்போ பாருங்கள்,
900 1600 கூட 2500 கரெக்டாக வந்துடுது. எதை நிறைவு செய்து? பிதாகரஸ் சதுரத்தை நிறைவு செய்து. அப்போ இது வந்து என்னது? செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். பாருங்கள் எதை எது கூட்ட போகிறோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு 900 கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஸ்கொயரோட மதிப்பு 1600 கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டையும் கூட்டினா 2500. இந்த 2500 வந்து சி ஸ்கொயர். அப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். தேர்ஃபோர் தரப்பட்டவை செங்கோண முக்கோணத்தின் என்ன பக்கங்கள் ஆகும். முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும், பக்கங்கள் ஆகும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாலாவது. நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து எழுதுங்க. முதல்ல ஏபிசி எடுத்துக்கலாமா? முதல்ல இருக்கிறது ஏ 9, பி 40, சி வந்து 41. நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்? ஸ்கொயர் பண்ண போகிறோம். முதல்ல ஏ ஸ்கொயர், ஏவோட மதிப்பு என்னது? 9. 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயர்னா 9×9 அர்த்தம். 9×9 9 81. அதுக்கடுத்து பாருங்கள் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா என்னது? 40 ஸ்கொயர் இல்லையா? பியோட மதிப்பு 40 ஸ்கொயர் பண்ண, 40 ஸ்கொயர்னா 40×40 பெருக்குங்க, 40×40 16, 1600. நாங்கள் 16 இந்த 2 0 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் சி ஸ்கொயர், சி ஸ்கொயர்னா என்ன? 41 ஸ்கொயர், 41 ஸ்கொயர்னா 41×41 1681. இப்போ பாருங்கள் 81 1600 கொண்டு 1681 கரெக்டாக வருது. எது வந்து கரெக்டாக வருது பாருங்கள்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு 81, பி ஸ்கொயரோட மதிப்பு 1600, ரெண்டையும் கூட்டினா 1681. என்ன வந்துருச்சு? ஈக்குவல் டு சி ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எதை நிறைவு செய்து? பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது. தேர்ஃபோர் தரப்பட்டவை என்னது? செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும், செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும், முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். சரியா? இப்போ லாஸ்ட் இது நம்ம பார்க்க போகிறோம், 5வது. இது என்ன எடுத்துக்கலாம்? ஏபிசின்னு எடுத்துக்கலாமா? பாருங்கள் முதல்ல ஏவோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. பியோட மதிப்பை நம்ம 45 எடுத்துக்கிட்டோம், சியோட மதிப்பை 51 எடுத்துக்கிட்டோம். இப்போ முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா 24 ஸ்கொயர், ஏன்னா ஏவோட மதிப்பு 24. 24 ஸ்கொயர்னா 24×24 576. அதுக்கடுத்து பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். பி ஸ்கொயர் பாருங்கள் 45, அதை ஸ்கொயர் பண்ணணும். 45 ஸ்கொயர்னா 45×45 45×45 45×45 2025. அதுக்கடுத்து பாருங்கள் சி ஸ்கொயர், சியோட மதிப்பு என்ன? 51 ஸ்கொயர், 51 ஸ்கொயர்னா 51×51 2601. இப்போ பாருங்கள் இதை ரெண்டையும் கூட்டுங்க, நமக்கு 2601 வரும். அப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட மதிப்பு 576 ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 2025. ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 2601. அதாவது 5×6=11, 11×1=1, 3×7=10, 10×0 மிச்சம் 1, இந்த 5 6 வந்து இந்த 2 அப்படியே வந்தோம். இது ரெண்டையும் கூட்டினா 2601. இது வந்து என்னது? எந்த பக்கம்? சி ஸ்கொயர்ன்ற பக்கம் வந்துருச்சு. அப்போ பாருங்கள் தரப்பட்டவை இந்த இடத்துல எழுதும், இடம் இல்லை அந்த இடத்துல எழுதும் பாருங்கள், நீங்கள் கூட எழுதிங்க. தரப்பட்டவை செங்கோண முக்கோணத்தின் எனக்கு இடம் இல்லை, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அப்படியே எழுதிங்க. சரியா? செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும், பக்கங்கள் ஆகும். சரியா? ஆகும் எழுத இடம் இல்லை, நீங்கள் தெளிவாக எழுதிங்க. நான் சொன்னதை நீங்கள் அப்படியே கீழே எழுதிக்கங்க. சரியா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.